பெரும்பான்மையை இழந்தது ரணில் அரசு. இலங்கை ரூபாவின் பெறுமதி நாட்டு மக்களுக்கு பேரடியாக வெளியான தகவல். கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றங்கள். அவதானமாக செயற்படுங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மாத வருமானம் 1 லட்சம் பெறுவோருக்கு வெளியானது புதிய தகவல். இருபத்திரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் 113 எம்பிகளின் பெரும்பான்மையை முதன்முறையாக இழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 22வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக 179 வாக்குகள் கிடைத்த போதிலும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த 93 எம்பிகளின் ஆதரவே அதற்கு கிடைத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை அதிபராக நியமிக்க 134 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த போதிலும் பொதுஜன பெரமுணவில் பேரிஸ் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயற்படவுள்ளதாக அறிவித்ததை அடுத்து ரணில் தினேஷ் தலைமையிலான அரசாங்கம் உண்மையில் நாடாளுமன்றத்தில் 182 உறுப்பினர்களை மாத்திரமே கொண்டிருந்தது. ஆனால் 22வது திருத்த சட்டத்திற்கான வாக்கெடுப்பின் போது அவர்களில் 11 பேர் வெளிநாட்டில் இருந்துள்ளனர். இவர்களில் கூட அமைச்சர் பதவிகளை வகிக்கும் 3 மாத்திரமே ரணில் தினேஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க முடியும் என கருதலாம். மறுபுறம் பல்வேறு காரணங்களை கூறி 13 எம்பிகள் வாக்கெடுப்புக்கு வரவில்லை. அவர்களில் சிலர் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியிருந்தனர். அதன்படி வெளிநாட்டில் இருந்த எம்பிகளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டாலும் ரணில் தினேஷ் அரசுக்கு 100 எம்பிகளின் ஆதரவு கூட இல்லை என்பதும் இந்த கருத்து கணிப்பின் மூலம் உறுதியாகியுள்ளது. 51 கட்சி உறுப்பினர்களுக்கு 35 சுயேட்சை உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்ததால் 22வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் 1000 ரூபாய் மதிப்பு 200 ரூபாயாக குறைந்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியினூடாக பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடையும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த் அத்ரோகோர்ல தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளுக்கு நாள் பணவீக்கம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இவ்வாறான நிலைமை நீடித்தால் பொருளாதாரத்திற்கு அழிவு ஏற்படும். கட்டுப்படுத்தும் நிலைமையை கடந்துவிட்டால் அதன் பின்னர் ஒருபோதும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. பணவீக்கம் என்பது புற்றுநோய் போன்றதாகும். இதனை ஆரம்பத்திலேயே நிறுத்திவிடவில்லை என்றால் அது முழுமையாக பரவி உயிரை பறித்துவிடும். நாணயத்திற்கான மதிப்பு கடுமையாக சரிந்து வருகின்றது. அதிக பணவீக்கத்தால் 1000 ரூபாய் மதிப்பு 200 ரூபாயாக குறைந்துள்ளது. எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் 6 துறைகளின் கீழ் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமசாயந்த் தெரிவித்தார். கல்வி நிர்வாகத்தை மாற்றுவது 1வது பிரிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த அனைத்து சீர்திருத்த செயற்பாடுகளுக்கும் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை செல்லும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கு தேவையான நிதியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியளித்துள்ளது. அதன்படி 4 ஆண்டுகளில் 400 மில்லியன் டாலர்கள் வழங்கப்படவுள்ளது. அரச ஊடகம் ஒன்று வழங்கிய சிறப்பு நேர்காணலில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இன்றைய வானிலை குறித்து அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதற்கமைய இன்று சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுப மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுப மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். புதிதாக வெளியிடப்பட்ட தனிநபர் வருமான வரி நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தின் நிதிக்குழுவின் ஒப்புதல் மற்றும் சபாநாயகரின் கையொப்பத்துக்கு பின்னர் இந்த வரி நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ருவென்வெல்லவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் ரஞ்சித் ஷாம்ல பற்றியே இதனை தெரிவித்தார். தனிநபர் வருமானம் தொடர்பில் உள்நாட்டு இறைவரை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் அண்மையில் வெளியிடப்பட்டது. அதன்படி மொத்த வருமான 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் வருமானம் பெறுவோரின் வரி செலுத்த வேண்டியிருக்கும். அந்த வகையில் உயர்ந்த தனிநபர் வருமான வரி விகிதம் 36% இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெரும்பான்மையை இழந்தது ரணில் அரசு. இலங்கை ரூபாவின் பெறுமதி நாட்டு மக்களுக்கு பேரடியாக வெளியான தகவல். கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றங்கள். அவதானமாக செயற்படுங்கள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். மாத வருமானம் 100,000 பெறுவோருக்கு வெளியானது புதிய தகவல்.